உரு உமை குலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகரத்னம் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், இந்த பொருத்தம் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் உடனே வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு இப்போது எல்லா மாணவர்களும் நம்ம ஆஃபீஸ்லேயே இருந்து பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. அதனால் திருமண பொருத்தம் சார் நீங்கள் பார்க்குறது இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நிறைய தடைகள் இருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளுடைய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு கற்பனையான கதை. ஒரு நாலஞ்சு மிருகங்கள் பார்த்துட்டோம்னா போட்டி போடுதான். ஸோ யார் பெருசு யார் பெருசு யார் பெருசுங்கிற போட்டிகள் அந்த இடத்துல இருக்கேன். யானை சொல்லித்தினா நான் தான் மிகப்பெரிய உயரம், அதனால் எங்கிட்ட தான் இருக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருக்குது, நான் ரொம்ப பெரிய உயரமாக இருந்துட்டுருக்கேன், இந்த காட்டிலேயே பார்த்துட்டோம்னா எனக்கு தான் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லித்தான். புலி சொல்லித்தான், நீ பெருசாக இருக்கலாம் ஆனால் எங்கிட்ட இருக்கிற திறமைகள் உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லித்தான். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிங்கம் சொல்லித்தான், உங்களை எல்லாத்த விட எனக்கு தான் திறமை ஜாஸ்தின்னு சொல்லுவா, அதனால் நான் திறமைகள் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது. அடுத்தது பார்த்துட்டுனா ஒரு குரங்கு சொல்லித்தான், நீங்கள் எல்லாம் சரி எங்கள் மரத்துலேருந்து மரத்தை தாவுங்க பார்க்கலாம், உங்களால் முடியாது இல்லையா, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லித்தான். ஒரு பறவை சொல்லித்தான், அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இத்தனை பேசுகிறீங்களே எங்கள் பறந்து காமிங்க பார்க்கலாம், இங்கே கீழே தான் இவ்வளோ பேசுவேன், நான் மேலேருந்து பார்ப்பேன், உங்களால் முடிஞ்சால் பறந்து காமிங்கன்னு சொல்லித்தான். அப்போது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போட்டி வந்து தான், யானை வந்து சப்தமாக ஒரு சத்தத்தை போட்டு அந்த காட்டையை ஒரு மிரளை வச்சு தான், புலி என்ன பண்ணித்தான் தன்னுடைய திறமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சின்ன கர்ஜனை பண்ணித்தான். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிங்கம், அதுவும் ஒரு கர்ஜனை பண்ணித்தான். குரங்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு தாவு தாவித்தான். அடுத்தது பார்த்துட்டுனா பறவை, ஒரு பறந்து அப்படி ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டான். சரி இதெல்லாம் பரவாயில்ல, வேற ஏதாவது திறமையை காமிக்கணும்னா யானை அப்படியே ஒரு மரத்தையே ஒரு சாய் சாய்ச்சி தான். அடுத்தது புலி பார்த்துட்டேன்னா முடிஞ்சால் எங்கூட ஓடி வாங்க பார்க்கலான்னு, புலி ஓடுறதான் யானை ஓடுதான், எதுவுமே அது கூட ஓடி வர முடியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிப்பட்டான். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிங்கம், அந்த சிங்கம் நடந்து வர்றது போகிறது அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்தை அது எடுத்து பண்ணுறதுலேயே அதோடைய விசேஷங்கள் தெரிஞ்சுதான். அடுத்தது குரங்கு, அழகாக உட்கார்ந்த இடத்துல இங்கிருந்து அங்கே ஒருத்தர் அது தொடக்கூட முடியல, பிடிக்கக்கூட முடியலையாம். பறவைகள் ஒரு பொருள் எடுத்து அங்கே வைக்கிறதுல அது ரொம்ப திறமை வாய்ந்ததாக இருந்ததுதான். ஃபஸ்ட்டு தனக்குரிய விஷயங்கள்லாம் அழகாக எடுத்து பண்ணிவிட்டு அது இருக்கிற உயரத்தில் யாருமே போகவே முடியலையாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு திறமைகளை காண்பிக்கும் பொழுது சட்டுன்னு யானை வந்து தான், ஆமாம் நம்ம புளியை மாதிரி ஓட முடியலையேன்னு வருத்தப்பட்டு தான். உடனே புலி யோசிச்சு தான், அச்சா யானை மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து நமக்கு இல்லையேன்னு சொல்லித்தான். சிங்கம் யோசிச்சு தான், புளியை மாதிரி நம்மளும் ஓட முடியலையே, நம்ம காட்டுக்கு ராஜா தான், நம்ம நட உட பாவனையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, யானை மாதிரி அதை பலமும் இல்லை, புளியை மாதிரி ஓடவும் முடியலையேன்னு சொல்லித்தான். அடுத்தது பார்த்தோன்னா குரங்கு, இவெல்லாம் நினச்சா உடனே சாதிச்சிட்றா, ஆனால் நமக்கு அப்படி இல்லை, இங்கேயும் அங்கேயும் ஆடின்னு இருக்கோம். பறவை சொல்லித்தான், நம்ம பேசுகிறோமே தவிர பூமியிலேருந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு பெரிய பொருள் எடுத்து வைக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு கிடையாது, நம்மளை பார்த்து யாரும் பயந்துக்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லித்தான். அப்போது இறைவன்கிட்ட எல்லாம் போய் கேட்டுதான், என்ன இறைவா எங்ககிட்ட இப்படி ஒவ்வொரு ஒரு திறமையும் இருக்குது ஒரு திறமை இல்லையேன்னு. அப்போ தான் இறைவன் சொன்னாரான், எல்லா திறமையும் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஜென்மாவில் இந்த பிறவியில் என்ன தேவையோ நான் அதை கொடுத்துருக்கேன், நீ அதை சரிவர செய்து விட்டேன் என்றால் அதுவே உலகத்தில் மிகப்பெரியது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய திறமை இன்னொருத்தருக்கு இல்லை, இதுதான் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்க. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தனித்துவம் வாய்ந்தது, என்ன திறமைங்கிறத நம்ம கண்டறிஞ்சு அதை செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட பெரியது வேறு எதுவுமே கிடையாது, ஜெயித்தே ஆக முடியுங்கிற
நம்பிக்கை நம்ம வச்சு செயல்பட்டு பாருங்க, நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கதை நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். 22/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 6ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 7:39 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி சஷ்டி, மதியம் 1:57 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. முருகா முருகா முருகான்ற நாமத்தை சொல்ல சொல்ல அவ்வளோ அற்புதமான பலன்கள் வரும். அதே மாதிரி நவராத்திரி அன்னைக்கு நம்ம ஆராதனை பண்ணுறது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்கு பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தில் எடுத்த விஷயத்தை உறுதியோடு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ டென்ஷன் ஏறும், சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ கோபம் வரும். சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு தோணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் என்னடா இது, நம்ம முயற்சி பண்ணால் அதில் திருப்பியும் பின்னாடி போகிறது, இன்னொரு முயற்சி பண்ணால் பின்னாடி போகிறது, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறையா சாதிக்க வேண்டிய விஷயங்கள், அதில் நிறையா கடமையாற்ற விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன சங்கடப்படுறதை ஆறுதலுக்காக யார்ட்டையாக பேசும்பொழுது அவா கொடுக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நன்மை புரியக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல விஷயங்களில் நம்ம எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உட்காந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய பாதகங்கள் அவங்க அனுபவபூர்வமாக சொல்லும்போது அது நமக்கு கடைபிடித்தோம்னா பெரிய பாதகங்கள் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை பெருசாக மனசில் நினைக்காங்க. ரோகிணி நட்சத்திரத்திற்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப சில விஷயங்களில் யோசனை இருந்தால் தனிமையை காத்துக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைவான நாள். எது நடக்காத நினச்சோமோ அந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, அதாவது பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, சில பேங்க்கில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ எனக்கு டார்கெட் நிறையா இருக்குது, நான் ஜெயித்தாகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயம் அந்த காரியங்கள் அனுகூல்யமாகும். முடிஞ்ச வரைக்கும் செயல்பட்டு வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பாட்டு டான்ஸு இது போன்ற விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும், ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கு. செய்யக்கூடிய தொழில்கள், நான் வந்து இடமாற்றம் பண்ண எனக்கு நல்ல மாற்றம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களும் வெற்றியாகும். வீடு மாற்றங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசின காரியம் இப்போ விட்டு கொடுக்காமல் அன்னோன்யமாக இருக்கிறதுக்குண்டான பாவங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, செல்வங்கள் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தரும். ஒவ்வொரு விஷயங்களும் சாதுரியமாக யோசித்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பல்வேறு வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிப்பல், சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகவே. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரியம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியம் நடக்கலைன்னா அப்போதைக்கு மன சங்கடமாக இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக தெரியாது. உங்கள் கவலை குடும்பத்தில் இருக்கிற மற்றவாளுக்கு பெருசாக தெரியாது, மற்றவா கவலை உங்களுக்கு பெருசாக தெரியாத போல் அவளுக்கு இருந்துன்னு இருக்கும். அதனால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குங்காட்டி அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். அப்படி இல்லாத கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தி கொஞ்ச நேரம் உங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா நிச்சய மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே.
சிம்ம ராசி நேயர்களே சின்ன சின்ன விஷயங்கள்ல சட்டுன கோபப்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த கோபம் தப்பு கிடையாது, ஆனால் யதார்த்தமான கோபம் இல்லை, அவசியம் இல்லாத கோபமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேனா அவசரமாக கிளம்பும் போது சட்டுன கோவப்பட்டோம், இவ்வளோ கோவப்படலாமா படக்கூடாதா நீங்களே யோசிச்சு பார்த்தலாம் தெரியும். ஆமாம்மா தவறாக தான் கோவப்பட்டோம். கொஞ்ச நேரத்தில் நீங்களே சமாதானமாகக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. அதேமாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நண்பருக்காக எடுத்து பண்ணும்பொழுது அதை சரியாக தவறான்னு யோசிச்சு பண்ணுங்கள். சில நேரம் நீங்கள் சரியாக பண்ணால் கூட அவளுக்கு தவறாக, அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லாத ஹெல்ப்பாக பண்ணுவேல் இவாளுக்கு ஏதோ இதில் காசு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இருந்துட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், பூர்வீக சொத்து லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களே, ஏதோ புரியாத ஒரு பயங்கள் மனசில் இருந்துருக்கும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காத, என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு எண்ணம். யார்ட்டையும் நேராக பார்த்து பேச தோணாது. ஏதோ ஒரு விதமான ஒரு கலக்கங்கள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இல்லை, இன்னும் நம்ம சாதிக்கணும் சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் பாதியில் விட்டு புட்டு போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்படி கிடையாது, உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு செயல்படும் போது சில நேரங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மனசு சொல்லியிருந்தா இருக்கும். அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. கல்வியாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நாள். நிறைய விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக, சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடந்துக்கூடாதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா இன்னும் அடுத்தது ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு புதுசாக மாறுறது, நல்ல திசையிலையும் வாஸ்து பார்த்து மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜாதகத்தை பார்த்து எல்லாமே சரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சில கலை ஆர்வங்கள் நிறையா இருந்துருக்கும். நான் வந்து வர்மா கற்றுக்கணும், நான் அக்குபஞ்சர் கற்றுக்கணும், நான் வந்து யோகா கற்றுக்கணும், தியானம் கற்றுக்கணும், பழைய முறை அருவிகள்லாம் சில விஷயங்களில் கற்றுக்கணும், மேஜிக்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற சில ஆர்வங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீல். அதுமாதிரி நிறையா நேரம் பார்த்துட்டு எல்லாம் மக்கள் கூட செலவு பண்ணாமல் நம்ம கணினியிலேயே செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அது குழந்தைகளுக்கும் தப்பு, பெரியவங்களும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் நடக்கும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் திறம்பட செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் நமக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவேல். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் கிடச்சிதுன்னா, கொஞ்சம் நேரம் என்னை தனிமையாக விட்டால், கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலோ இல்லை எனக்கு டைம் ஒதுக்கினாலோ எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா வேலைகள் எடுத்து பண்ணுற மாதிரி மனசில் தோணும், அதனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத மாதிரியும் தோணும். அப்படி கிடையாது, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் அது ஒரு பெரிய வேலைக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய கடமையை செய்யுங்க, பலனை பற்றி எதிர்பார்க்காதீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுமான பணியில் இருந்துட்டு பாதியில் நின்றுவா திருப்பி தொடர்றதுக்குண்டானதாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனை என்னவா, மேலும் கடன் வாங்குறதுக்காக பணத்தை யாட்டியாக 4 பேர்ட்ட கேட்டு திருப்பி 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 கடனை உருவாக்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி இருந்தது அப்படின்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து பயப்படாதீங்க. எல்லாத்துலேயும் எல்லோரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் உங்களுடைய காரியத்தில் சரியாக பண்ணுவோம். குடும்ப விஷயங்கள் பெண்கள் பார்த்து பார்த்து செய்தாலும் சில குற்றங்கள் வருதுன்னு கவலைப்படுவீர், அதனால் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் செய்து முடிப்பில் பின்னாட்களில் உங்களை பற்றி தெரியும், ஆஹா இவா இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானதையும் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவு இருக்கும், ஒரு பக்கம் செலவு இருக்கும். என்னடாப்பா இவ்வளோ செலவாயின்ருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், வெளியில் போகலான்னு தோணும், மனசில் பாதி வேண்டான்னு தோணும். இப்போ ரெட்டிப்பு எண்ணங்கள் இன்றைக்கி நிறையா இருந்து டுவல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாங்கலாம், வாங்கினதுக்கப்புறம் அச்சோச்சோச்சோ செலவு பண்ணி விட்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இருக்கும். பகல் நேரத்தில், அதாவது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாக தெரியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய ஒரு விஷயம் முடிகிறாப்பில் மனசில் தோணக்கூடிய காரியங்களில் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கனவுகள் பலிதமாகும். நிறையா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கோம், நினச்சிருக்கல் ஆனால் ஆரம்பிக்க முடியறதுலேன்னு வருத்தங்கள் அப்பப்போ இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இருந்தாலும்
உங்களோட முயற்சியில விடாமுயற்சி எடுத்து பண்ணுங்க. வாரத்துல ஒரு 10 நாட்கள் 10 பேர்த்த சந்திக்கணும், முக்கியமான ஆட்களை சந்திக்கணும்னு நினைச்சிருக்க காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சுபமான நாள், எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணி வரும். அது மாதிரி நடக்கலையா அந்த காரியத்தை விட்டுருங்க, நடக்குதா அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் போட்டு குழப்பின்னு இருந்தது, அப்படியே மற்ற வாட்டை பகிர்ந்து கொள்ளும் போது அவள் ஒரு அட்வைஸ் பண்ணுவா பாருங்க, அடாடாடாடாடா அந்த அட்வைஸ் அது எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியுதில்ல, நமக்கும் புரியாது, நம்ம பாடு கேட்டுட்டு இருப்போம், அது நம்மளுக்கு பிரயோஜனமே படாது. அந்த மாதிரி இன்னைக்கு யார்ட்டையாவது சிக்காத அவள் உட்காந்து அட்வைஸை முடியாத கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நிறையா இருந்துட்டுருக்கலாம். அதனால் அட்வைஸ் கேட்குறவா இல்லை சொல்கிறவா ரொம்ப கவனமாக இருக்கணும், கேட்காத வாட்ட அட்வைஸ் சொல்லவே கூடாது. கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுபவம் அப்படி மத்தியான நேரத்துக்குள்ளே வரலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா நிறையா சம்பாத்திய யோகங்கள் இருக்கும், தொழிலை பற்றி சிந்தினை வெற்றிகள் உண்டாகி கொடுக்கும். குடும்ப பிரச்சனையில் மூணாவது மனுஷால தயவு செய்து இழுக்க வேண்டாம். அப்படி இருத்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து ஒரு நாலு விஷயத்து பேசுவாங்க. ஆனால் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் நிறைய லாபகரமாக கூடி வரத்துக்குள்ளானதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கு நல்லது. தாய் தந்தையார் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரும் மனசில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சர்ட்டன் விஷயங்களுக்காக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி சில காரியத்தை பண்ணும்பொழுது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன நேரங்கள் சின்ன சின்ன நேரங்கள் இருந்ததுன்னா அந்த சின்ன சின்ன நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கும்போது ஒரு பெரிய மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது சார், நான் தொழில் ஸ்தாபனங்களில் விக்கிரகம் வச்சுட்டுருக்கோம், வீட்டில் ஷோகேஸில் நிறையா விக்கிரகம் வச்சுருக்கோம், வச்சுருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வச்சுருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் எதுவுமே பிராணப்பிரதிஷ்டை பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பிராணப்பிரதிஷ்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சக்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விக்கிரகங்கள் நிறையா ரொம்ப பெரிய அளவுக்கு வைத்து கொள்றதை தவிர்த்துக்கிறது தான் நல்லதுன்றது தான் பிரதானமாக இருக்கும். சரி, என்னென்ன மங்கள பொருட்கள்லாம் நம்ம வச்சா இன்னும் தொழில் ஸ்தாபனங்களில் வெற்றியாகும்? நிறையா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விளக்குகள் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். சார், ஒரு பெரிய ஆஃபீஸு, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், அங்கே போய் சொல்கிறீங்களே, தப்பே கிடையாது. அதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸில் சுவாமி வைக்கப்படாதுன்னு இருக்கான்னு அப்படிலாம் கிடையாது. அதாவது பெரிய விளக்கு வைக்கிறது, அது வந்து அகண்டா விளக்குன்னு சொல்லுவா. பார்த்துட்டுன்னா இந்த கேரளாவிலலாம் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும், குருவாயூர்லாம் கிடைக்கும். அகண்டா தீபம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டுன்னா ஒரு பெரிய சுட்டி, அந்த சுட்டியில் நல்ல தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் புஷ்பங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆஃபீஸில் பார்த்துட்டுனா முடிந்த அளவுக்கு சங்கு பிரதிஷ்டை பண்ணுறது, அதாவது அந்த வாசல்கிட்ட சங்கு பிரதிஷ்டை பண்ணுறது, அதனுடைய நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளே போகும்போதே பார்த்துட்டேன்னா மகாலட்சுமியினுடைய படம் வச்சுக்கிறது இன்னும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே லக்ஷ்மி அம்பாளுடைய படம் வைக்கும்போது கை கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கிறதுக்கு மாதிரி இருந்துட்டுருக்கணும். அதே மாதிரி நான் சின்ன ஒரு கடை தான் வச்சுட்டுருக்கேன், நான் திறக்கும் போது என்ன சொல்லணும், அதே மாதிரி பூட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும், அதையும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு கடை திறக்கும் போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விநாயக பெருமானுடைய மந்திரம் சொல்லணும், ஓம் கம் கணபத்தே நமஹ, ஓம் கம் கணபத்தே நமஹ, அப்புறம் மகாலட்சுமியினுடைய மந்திரம் சொல்லணும். இது நான் நிறையா பேருக்கு சொல்லி நிறையா பயனாயிருக்கு. அவர் காலையில் போகும்போது சட்டரை திறக்கும் போது விநாயக பெருமானை வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் திறக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல்னா அந்த சாவியை கொண்டு போய் கோயிலில் வச்சுன்னு வந்து தான் திறப்பார். அவருக்கு ரொம்ப நல்ல வியாபாரங்கள் இப்போ நடக்கிறது, முந்தி மாதிரி இல்லை சார், எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி காலையில் திறந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ளீனிங் ரொம்ப சுத்தமாக பண்ணணும், சுவாமி படங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஸ்தாபனங்கள், அதாவது தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய படங்களுக்கு அழகாக மல்லி புஷ்பமாக போடுறது, தினம் விளக்கேற்றுறது, கிழக்கு அல்ல வடக்கை பார்த்து விளக்கேற்றுறது, அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை சாம்பிராணி முழுசாக போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் சில நபர்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருப்பான். அந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுறது சார், அறுத்து அழகாக அழகாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குங்குமத்தை தடவை வாசலில் வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் வச்சுக்கணும், அது தேங்காய் எடுக்கிற வழக்கங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாயந்தர வேலைகளில் நம்ம முகம் கை கால்லாம் கழுவி அதே ஆஃபீஸில் விளக்கேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துல அதாவது மரத்துல இருந்து விழுந்த தானாக விழுந்த தேங்காய் இருந்ததுன்னா அதை எடுத்து மஞ்சள் துணியில கட்டி அழகா கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். திருவோண நட்சத்திரம் வியாபார ஸ்தலங்களுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம்னு சொல்லுவா. அப்படி முடியல அப்படின்னு சொன்னா திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மட்டை தேங்காய் இருக்குல்லையே அந்த மட்டை தேங்காய் வாங்கி ஒரு மஞ்சள் துணியில கட்டி சந்தன குங்குமம் வச்சு அழகா ஆஃபீஸில் வைக்கிறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டோம்னா நம்ம ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. வியாபார சித்திக்காக லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம், குபேர ஹோமம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்போ தொழில் ஆரம்பிக்கும் பொழுதோ அதாவது காலையில் போனோடனே எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பேன், உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரி அம்பாவை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் ராஜராஜேஸ்வரியே நமஹ, ராஜராஜேஸ்வரியே நமஹ. நீங்கள் உத்தியோகத்தில் சப்போஸ் வேலைக்கு போயிருந்தாலும் சரி ஒரு 16 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் சாண்டிங் சொல்லுவாள், இது நான் நிறையா பண்ணுறது உண்டு. உள்ள மனசுக்குள்ளே நிறையா சாண்ட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்குண்டான ஏதாவது இருந்தால் கூட அது இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு கெட்ட விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனில் ரிங் டோன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, முந்தியெல்லாம் இல்லை இப்போ இருக்குது, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒருத்தர் கோபமாக பேசும்போது உதாரணத்துக்கு ஹரிவராசனம்ங்கிற ஐயப்ப சுவாமியோட பாட்டு பாடினாலோ இல்லைன்னா பார்த்துட்டு இல்லைன்னா சினிமா பாட்டிலே வச்சுக்கலாம், அம்மா என்று அழைக்காத உயிர்லேங்கிற பாட்டு வரும்போது அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு நிதானம் நம்மளுக்குள்ளே பிறக்குது இல்லையா. எவ்வளோ கோபமாக பேச வந்தாலும் ஒரு நிதானம் நம்மளுக்குள்ளே இருக்கா இல்லையா. அதேமாதிரி கந்தசஷ்டி கேட்கும்போது இருந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்மளுக்குள்ள மந்திரங்களை சேன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் நம்மளுக்குள்ளே இருந்துட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மணி, நம்மளோட தொழில் ஸ்தாபனங்களில் சின்ன சின்ன மணிகள்னு சொல்லுவாள், அதாவது இந்த சப்தம் போடக்கூடிய மணிகள் வச்சுருந்தோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மூங்கல் குச்சியில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு கொஞ்சம் ராசியாக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகன் கரோகரா. நன்றி.